ராவணன் தமிழன் கிடையாது, தமிழ் அறிந்தவன். ராவணனும் பிராமணன் தான். ராவணனை ஏன் அரக்கன்னு சொன்னாங்கன்னா, வெல்ல முடியாத வீரனாக இருந்தான். யாரையெல்லாம் வந்து சூழ்ச்சி இல்லாமல் நேரடியாக தாக்கி வெல்ல முடியலையோ அவங்களெல்லாம் அரக்கன்னு சொல்லுவான். அந்த வகையில் தமிழர்களையே அரக்கர் கூட்டம் அப்படின்னு தான் சொன்னான். தமிழர்களை ஆரியன் என்ன சொன்னான், தசியுக்கள்னா, அப்புறம் அரக்கர்கள்னா. அரக்கன் என்று ஆரியன் சொன்னது யாரை அப்படின்னா, வெல்ல முடியாதவர்களை. சூழ்ச்சி இல்லாமல் நேரடியாக சண்டையிட்டு வெல்ல முடியாதவனை அரக்கன். அதனால தான் இவனால் வெல்ல முடியாதுங்கிறது இவனுக்கு தீர்மானமாக தெரிஞ்ச பிறகுதான் இவன் ராமரை வச்சு அவன் கதையை முடி ராவணன் கதை.